பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். சர்வைவருடைய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக இந்த ரெண்டு ப்ரோமோலையுமே என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் இம்யூனிட்டி சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. இதை கொம்பர்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோப்பை பிடிச்சிட்டு வுட்டன் ஃபுட்டில் நிற்கணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் கிராஸ் பண்ணும்போது ரோப்பில் இருக்கிற நாட்ஸ் படி ஒன்று ஒன்றா விடணும். யார் இந்த பொசிஷனில் லாஸ்ட் வரைக்கும் நிற்கிறாங்க அப்படின்றது தான் இந்த இம்யூனிட்டி சேலஞ்ச். இதை தொடர்ந்து எல்லாரும் ஸ்டேஜ் 3 வரைக்கும் வந்துட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்க்கும் 8 minutes சொல்றாங்க. கையை நீட்டணும், காலை மடக்கவே கூடாதான். மீன்வைல் ஐஸ்வர்யாவுக்கு பேலன்ஸ் போய் ரோப்பை விட்டுட்டாங்க, அவங்க தண்ணிலையும் விழுந்துட்டாங்க. ஸோ இந்த டாஸ்கில் யார் வின் பண்ணி இம்யூனிட்டி சேலஞ்சை ஜெயிப்பா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இதை தொடர்ந்து ப்ரோமோ 2 வெளிவந்திருக்கு. இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்யூனிட்டி சேலஞ்சில் தோத்துட்டாங்க போல ஐஸ்வர்யா. ஸோ எல்லாரும் குரூப்பாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா பிரபாகரன் கிட்ட, எதுக்கு எனக்கு ஓட் போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பிரபாகரன், ஓட்னா நான் அது சரண்க்கு தான் போடுவேன், இது என்னோட ஒப்பீனியன், நீங்கள் எல்லாரும் உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் வந்த வனேசா, எனக்கு சரண்க்கு ஓட் போடலான்னு தோணுதுன்னு சொல்கிறாங்க. பிரபாகரன் ஏற்கனவே ஓட்டு போட்டு தப்பிச்சு தான் அவன் வந்திருக்கான் அப்படின்னு சரண் சொல்லிட்டாரு. ஸோ இந்த எலிமினேஷன் டாஸ்கில் யாரெல்லாம் ஓட் செய்யப்பட்டு இந்த போட்டியை விட்டு வெளியேறுவா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் உங்களுடைய கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி சர்வைவர் பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்தியா கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள்.